நல்லவங்களை மிக நல்லவங்களாக்க இறைவன் நடத்தும் பரீட்சை தான் இந்த வேதனைகளும் சோதனைகளும். இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்துட்டேன்னா உன்னோட வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் சாமி. இங்க நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. இதை நீ எப்பவும் புரிஞ்சுக்கணும். அதனால எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்க பழகிக்கோ. எந்த நேரமும் வீட்டில் சிறு புன்னகையை வச்சிரு சாமி, இதுதான் நல்லது. சிறு புன்னகை உனக்கு கொடுக்குற நம்பிக்கையை விட வேற யாராலையும் உனக்கு நம்பிக்கையே கொடுக்க முடியாது. தியாகம் செய்யறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நன்றி சொல்லவும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சாமி. உன்னோட மகிழ்ச்சி அமைதி நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, அது எல்லாமே தானா உன்னை தேடி வரும். உறவுகள் உங்கூட இருக்கும்போது கடவுளோட பார்வை உன் மேலே இருக்குன்னு நீ நினைச்சுக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோ. அதுவே நீ தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுளே உன் கூட இருக்காங்கன்னு நம்பிக்கையோடு இரு சாமி. உன்னை மட்டுமே விரும்பிய ஒருத்தங்களை ஒரு நாளும் விட்டு விலகிறாத. பேசாதவங்களை பற்றி நினைக்கிறத விட பேசுகிறவங்க கிட்ட சந்தோஷமாக பேசி பழகு. இதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும் சாமி. எத்தனை உறவுகள் உன் கூட இருந்தாலும் பெற்ற தாய் தந்தை உடன் பிறந்தவங்க கூட இருக்கிற சந்தோஷமே தனிதான். ஏன் சாமி, அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் ஈடாகாது. பெத்தவங்களையும் உடன் பிறந்தவங்களையும் ஒருபோதும் மறந்துடாத சாமி. பணத்தால் கிடைக்கிற புகழ் நம்மக்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் நிலைச்சு நிற்கும். ஆனால் குணத்தால் கிடைக்கிற புகழ் நீ இறந்த பின்பும் அது நிலைச்சு நிற்கும் சாமி. உன் பேரை சொல்லும். பணத்தை விட நல்ல குணம்தான் சாமி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி தான், உடையாத வரைக்கும் தான் ஒரு முகம், உடைஞ்ச பின்ன பல முகம். ஏன் சாமி, இங்கே உயிரே நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது சில உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் சொல்லு. நிரந்தரமாக அது எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற சாமி, நான் ஒன்று சொல்கிறேன். இது உனக்கு நல்லா பொருந்தும். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாமி. சத்குரு அப்பா எப்பவும் உனக்கு துணையாக இருப்பேன். பாரத்தை சுமக்கிற இந்த சத்குரு அப்பா கிட்ட உன்னோட பாரத்தை எங்கிட்ட போட்டுட்டு நம்பிக்கையோடவும் பொறுமையாகவும் இரு சாமி. உன்னோட பாரத்தையும் வழிகளையும் நான் மேலே ஏற்றிக்கிட்டு சுகத்தை மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன். ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாத சாமி. நீ இவ்வளவு நாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க, இது முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற ஏன் சாமி, நீ அப்படி நினைக்கிற ஒரு நிமிஷத்தில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னால் நிகழ்த்த முடியும். உனக்கானது உனக்கு மட்டும்தான் சாமி, அது எப்பவும் உனக்காகவே இருக்கும். அது எவ்வளவு தூரம் என்னை விட்டு விலகி போனாலும் அதை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட சேர்த்துருவேன். கவலைப்படாமல் இரு சாமி. உனக்கானதை யாராலையுமே எடுக்கவே முடியாது, அது உனக்காக மட்டும்தான் இருக்கும். கவலைப்படாமல் இரு, அதுவே உன்னை வந்து சேர்ந்துடும். நான் உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். என்ன மீறி எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு கெட்டது மட்டும் நடக்கும் சொல்லு. உன்னோட விருப்பப்படி தான் நடக்கும் எல்லாமே. இது என்னோட சத்திய வாக்கு. எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கும், எல்லாமே மாறும்.